வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனேட்டா. ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கு உக்ரைனிலும் சிக்கல், தமது சொந்த நாட்டிலும் சிக்கல் என்றால் இப்போது அண்டை நாடு ஒன்றிலும் தலைவலி ஏற்பட்டுள்ளது. அண்டை நாட்டுடன் சிக்கல் புட்டினுக்கு ஒன்றும் புதிதல்ல. ரஷ்யாவுடன் தரை எல்லையை பகிர்ந்து கொள்ளும் அண்டை நாடுகளின் எண்ணிக்கை 14. இதில் எத்தனை நாடுகளுடன் ரஷ்யாவுக்கு மோதல் உண்டு என்பதை நீங்களே எண்ணி பார்த்து கொள்ளவும். ஆனால் இந்த அண்டை நாடு புட்டினுக்கு சிறப்பு அந்தஸ்து நாடு. உக்ரைனிடமிருந்து உக்ரைனை மீட்பதற்கு புட்டின் நடத்தும் யுத்தத்திற்கு உதவும் அண்டை நாடு தலைவலி கொடுக்கின்றது என்பதுதான் இங்குள்ள திடீர் திருப்பம். உக்ரைனில் ஆக்கிரமிப்பு யுத்தத்தை நடத்துவதால் புட்டினுக்கு ரஷ்யாவுக்கு உள்ளேயே ஏகப்பட்ட சிக்கல். ரஷ்ய நாணயம் ரூபிள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு குப்புற வீழ்ந்து ஒரு அமெரிக்க டாலர் 100 ரூபிள் என்ற கட்டத்தையும் தாண்டியுள்ளது. ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவில் தினமும் ஏதாவது வெடித்து எரிந்து கொண்டிருக்கின்றது. தலைநகர் மொஸ்கோவில் உள்ள விமான நிலையத்தின் மீது ஆளற்ற விமான தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து மொஸ்கோவில் உள்ள அனைத்து விமான நிலையங்களையும் சில வாரங்களுக்கு மூடலாமா என்று ரஷ்ய அதிகாரிகள் ஆலோசிப்பதாக ரஷ்ய ஊடகங்கள் இன்று தகவல் வெளியிட்டுள்ளன. இப்படியான சூழ்நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் மிக நெருங்கிய சகா என்று அறியப்பட்ட பெலருஸ் நாட்டின் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுகாஷென்கோ இப்போது வேறு விதமாக பேச தொடங்கியுள்ளார். அவர் அப்படி என்னதான் கூறினார்? நாம் மேற்கு நாடுகளுடன் நெருக்கமான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவர் கூறியுள்ளார். அதுவும் முக்கியமாக போலந்து நாட்டுடன் நெருக்கமாக விரும்புகின்றேன் என்கின்றார் பெலருஸ் ஜனாதிபதி. எந்த போலந்து? பெலருஸ் மீது போலந்து தாக்குதல் நடத்த திட்டமிடுகின்றது. அப்படி நடந்தால் ரஷ்ய ராணுவம் பெலருஸ் ராணுவத்துடன் இணைந்து போலந்து மீது தாக்குவோம் என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்கி ஷொய்கு அறிவித்தாரே, அதே போலந்து தான். ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் பெலருஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுகாஷென்கோ, ரஷ்ய வாடகை ராணுவம் வாக்னர் குரூப்பின் தலைவர் எவ்ஜோனி பிரிகோஜின் ஆகியோருக்கிடையே இருந்த டீல் முறிந்துவிட்டது என்ற தோற்றம் ஏற்பட்டுள்ளது. அது பற்றி நாம் நேற்று பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்ட காணொளியில் வாக்னர் குரூப்பின் துருப்புகள் பெலருஸ் நாட்டை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளார்கள் என்று தெரிவித்திருந்தோம். ரஷ்ய பொருளாதாரமே மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் வாக்னர் குரூப்பின் ஆட்கள் பெலருசில் தங்கியிருப்பதற்கான செலவுகளை தாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று புட்டின் கூறிவிட்டதால் அவர்கள் வெளியேற தொடங்கியுள்ளார்கள். இப்படியான சூழ்நிலையில் தான் ரஷ்யாவுக்கு உக்ரைன் யுத்தத்துக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த ஒரே ஒரு கிழக்கு ஐரோப்பிய நாடான பெலருஸ் போலந்து நாட்டுக்கும் அதை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் நட்பு கரம் நீட்டப்போவதாக கூறியுள்ளார் பெலருஸ் ஜனாதிபதி. பெலருஸ் நாட்டின் தலைநகர் மின்ஸ்கில் உள்ள விமான நிலையத்துக்கு நேற்று சென்ற ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுகாஷென்கோ செய்தியாளர்களிடம் பேசிய போது, நாம் இப்போது கிழக்கின் தயவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று தொடங்கினார். அதாவது ரஷ்யா மற்றும் சீனாவின் உதவியில் தான் பெலருஸ் என்ற நாடு இயங்குகின்றது என்பதை வெளிப்படையாக தெரிவித்தார். கிழக்கின் தயவில் நாம் வாழ்ந்தாலும் மேற்கில் உள்ள அதி உயர் தொழில்நுட்பத்தை நாம் மறக்க கூடாது. அதி உயர் தொழில்நுட்பத்தை வைத்திருக்கும் மேற்கு நாடுகள் நமக்கு அருகே உள்ளார்கள், நமது அண்டை நாடுகளாகவும் உள்ளார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் நமக்கு அருகில் உள்ளது. முக்கியமாக நமது அண்டை நாடான போலந்துடன் நாம் முதலில் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகின்றோம். ஒரு நாட்டுக்கு அண்டை நாடு என்பது நாம உருவாக்கி கொள்வது அல்ல, அது கடவுளால் பார்த்து கொடுக்கப்படுவது. அப்படி கடவுள் நமக்கு கொடுத்த அண்டை நாடு போலந்து. அவர்களுடன் நெருக்கமான தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு நட்பு நாடாக நான் விரும்புகின்றேன். எனது பிரதமர் ரோமன் கோலோவ்சென்கோவை போலந்து நாட்டு அரசை தொடர்பு கொண்டு நாம் அவர்களுடைய நட்பு நாடாக இருக்க விரும்புகின்றோம் என்ற தகவலை தெரிவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளேன். அவர்களும் அதை விரும்பினால் நான் போலந்துடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கின்றேன் என்று கூறினார். இது என்ன திடீர் திருப்பமாக உள்ளதே? ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உக்ரைனில் நடத்தும் யுத்தத்திற்கு ஒரு தளமாக தனது நாட்டையே கொடுத்தவர் பெலருஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுகாஷென்கோ. இப்போதும் பெலருஸ் வான் பகுதியில் பறந்தபடி ரஷ்ய விமானப்படையின் விமானங்கள் உக்ரைனுக்குள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகின்றன. அதையும் அனுமதித்தவர் பெலருஸ் ஜனாதிபதி. இப்போது திடீரென போலந்துடன் நட்பு கரம் நீட்டியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் நமக்கு அருகே உள்ளது என்று உலக வரைபடத்தை புதிதாக பார்த்தவர் போல கூறுகின்றார். அண்டை நாடு போலந்து நமக்கு கடவுள் கொடுத்த கொடை என்று கூற தொடங்கிவிட்டார். ஆச்சரியமான இந்த திடீர் திருப்பத்திற்கு காரணம் என்ன? ரஷ்யாவுக்குள் இப்போது நடக்கும் சம்பவங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ரஷ்யாவையே தமது முழு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தவர் புட்டின் என்ற பிம்பம் அடிபட்டு போய்விட்டது. வாக்னர் குரூப்பின் தலைவர் எவ்ஜோனி பிரிகோஜினால் ரஷ்யாவின் பிரதான இராணுவ தளத்தை கைப்பற்ற முடிந்தது.
அதன்பின் ரஷ்ய தலைநகரை நோக்கி வாக்னர் குரூப்பின் படைகள் நகர்ந்தபோது கூட புட்டினால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஒரு வழியாக பெலருஸ் ஜனாதிபதியின் உதவியுடன் வாக்னர் குரூப்பின் துருப்புகள் மாஸ்கோவின் எல்லைக்கு செல்வதற்கு முன் திரும்பிச் செல்ல வைத்தார் புட்டின். அந்த விதத்தில் புட்டினுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவமானத்தை தடுத்தவர் அலெக்சாண்டர் லுகாஷென்கோ. அப்போது பெலருஸ் ஜனாதிபதிக்கு புட்டின் சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கலாம். வாக்னர் குரூப்பின் துருப்புகள் பெலருஸ் நாட்டில் தாங்கியிருப்பதற்கு தாம் அனைத்து செலவுகளையும் பார்த்துக் கொள்வதாகவும் புட்டின் அப்போது உறுதியளித்திருந்திருக்கலாம். இப்போது புட்டின் தமது வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விட்டிருக்கலாம். அது அலெக்சாண்டர் லுகாஷென்கோவுக்கு கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கலாம். அது தவிர இப்போது மாஸ்கோவில் தினமும் ஏதாவது வெடித்து கொண்டிருப்பதையும் எரிவதையும் பெலருஸ் ஜனாதிபதி நேரில் பார்க்கின்றார். ரஷ்ய பொருளாதாரம் போகும் போக்கையும் அவர் தெரிந்து கொண்டுள்ளார். ரஷ்ய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தால் பெலருசுக்குள் போகும் நிதி உதவியும் கணிசமாக குறைந்து போகும். பெலருசுக்கு ரஷ்யா கொடுக்கும் நிதி உதவி அமெரிக்க டாலரிலோ யூரோவிலோ இல்லை. ரஷ்ய நாணயம் ரூபிளில் தான் நிதியுதவி செய்யப்படுகின்றது. பெலருசுக்கு ரஷ்யா கொடுத்து வந்த ரூபிளின் மதிப்பும் வீழ்ந்துவிட்டது. மறுபக்கத்தில் உக்ரைனில் யுத்தம் புரிவதற்கு தமது நாட்டை தளமாக பயன்படுத்தி கொள்ள பெலருஸ் அனுமதி கொடுத்ததால் பெலருஸ் மீது ஐரோப்பிய ஒன்றியம் பலவிதமான தடைகளையும் விதித்துள்ளது. சீனா பெலருசுக்கு நிதி உதவி எதுவும் செய்யவில்லை. அவர்கள் பெலருசுடன் வர்த்தகம் மட்டுமே செய்கின்றார்கள். ரஷ்யாவிடம் இருந்து நிதி உதவியாக கிடைக்கும் ரூபிளை வைத்துத்தான் பெலருஸ் சீனாவில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்து கொண்டிருந்தது. ரூபிளின் மதிப்பு குறைந்துவிட்டது என்பதால் ரஷ்யா பெலருசுக்கு செய்யும் நிதி உதவியை அதற்கேற்ற விதத்தில் அதிகரிக்க போவதில்லை. சீனாவும் பழைய நாணய மாற்று வீதத்தில் பொருட்களை விற்க போவதில்லை. பழைய அளவு ரூபிள் கொடுத்தால் குறைந்தளவு பொருட்களே சீனாவிடம் இருந்து கிடைக்கும். ரஷ்யாவுக்கு உதவ போய் தேவையில்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடைகளையும் தனது தலை மீது போட்டிருக்கின்றார் அலெக்சாண்டர் லுகாஷென்கோ. இவ்வளவு இக்கட்டில் இருந்தும் விடுபட வேண்டுமென்றால் ஐரோப்பிய நாடுகளுடன் நட்பை ஏற்படுத்தி கொள்வதுதான் ஒரே வழி என்று அவர் நினைத்திருக்கலாம். வெற்றி பெற்றால் புதிய நண்பர்கள் தேடி வருவார்கள், தோல்வியடைந்தால் பழைய நண்பர்கள் பீத்து கொண்டு ஓடுவார்கள் என்று பெலருஸ் நாட்டு அறிஞர் யாராவது பொன்மொழி கூறியிருக்கலாம். பெலருஸ் ஜனாதிபதி இப்படி ஒரு புதிய பாதையில் போக முடிவு செய்தால் நேட்டோவும் ஐரோப்பிய ஒன்றியமும் சில வேளைகளில் அதை ஏற்றுக்கொள்ளவும் முன்வரலாம். ரஷ்யாவின் எல்லையில் உக்ரைன் யுத்தத்துக்கு உதவும் ஒரே ஒரு நட்பு நாட்டையும் தமது பக்கத்துக்கு இழுப்பதற்கு நேட்டோவும் ஐரோப்பிய ஒன்றியமும் விரும்பினாலும் விரும்பலாம். பெலருஸ் மீது விதிக்கப்பட்ட சில தடைகள் நீக்கவும் ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புக்கொள்ளலாம். அது ஒரு சாத்தியம். மற்றொரு சாத்தியம், பெலருஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுகாஷென்கோவின் இந்த பேச்சு ஜனாதிபதி புட்டினை மிரட்டுவதற்காக கூட இருக்கலாம். பெலருசுக்கு ரஷ்யா மேலதிக நிதியுதவிகளை செய்யாவிட்டால் எமக்கு வேறு தேர்வுகளும் உள்ளன, நாம் எதிரணியுடன் சேர்ந்து கொள்வோம் என்று மிரட்டுவதற்காக கூட பெலருஸ் ஜனாதிபதி அப்படி ஒரு பேச்சை எடுத்து விட்டிருக்கலாம். சர்வதேச போர்க்கற்கை அமைப்பான ISW இப்போது வெளியிட்டுள்ள அவர்களது ஆய்வில் புட்டின், அலெக்சாண்டர் லுகாஷென்கோ, வாக்னர் குரூப்பின் தலைவர் எவ்ஜோனி பிரிகோஜின் ஆகியோருக்கு இடையே இருந்த டீல் இப்போது முறிந்து போய்விட்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களது கூற்றுப்படி நேட்டோ அங்கத்துவ நாடுகளை மிரட்டுவதற்காகத்தான் வாக்னர் குரூப்பின் துருப்புகளை பெலருஸ் நாட்டுக்குள் புட்டின் அனுப்பி வைத்தார். பெலருசின் எல்லையில் 3 நேட்டோ அங்கத்துவ நாடுகள் உள்ளன. வாக்னர் குரூப்பின் துருப்புகள் அந்த 3 நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவே வாக்னர் குரூப்பின் துருப்புகளை பெலருஸ் நாட்டில் புட்டின் தொடர்ந்தும் தங்க வைத்திருக்கின்றார். ஆனால் புட்டினின் விருப்பத்திற்காக பணம் செலவு செய்ய எவ்ஜோனி பிரிகோஜினும் தயாராக இல்லை, அலெக்சாண்டர் லுகாஷென்கோவும் தயாராக இல்லை. பெலருஸ் போலண்டுடன் நெருக்கமாகிவிட்டால் அடுத்து லுகாஷென்கோவுக்கு கடவுள் கொடுத்த மற்ற அண்டை நாடுகளான லட்வியா மற்றும் லித்துவானியாவுடனும் நெருங்கிவிடலாம். இந்த 3 நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் உள்ளன. அதே நேரத்தில் புட்டினின் உத்தரவுப்படி வாக்னர் குரூப்பின் துருப்புகள் பெலருஸ் நாட்டுக்குள் இருந்து கொண்டு நேட்டோ அங்கத்துவ நாடு ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தினால் அந்த நாடுகள் பெலருஸ் மீது தாக்குதல் நடத்தும் என்பதும் அலெக்சாண்டர் லுகாஷென்கோவுக்கு தெரியும். அப்படி ஒரு முடிவு புட்டினால் எடுக்கப்பட்டால் அலெக்சாண்டர் லுகாஷென்கோ அதை தடுக்க முடியாது. இவருடைய பேச்சை வாக்னர் குரூப் கேட்க போவதில்லை. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது தமது நாடு யுத்தத்துக்குள் இழக்கப்படும் என்பது அலெக்சாண்டர் லுகாஷென்கோவுக்கு தெரிந்திருக்கும். அதனால் தான் இந்த தொல்லை எதுவும் வேண்டாம் என்று முதலில் போலண்டுடனும் அதைத் தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்துடனும் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள அவர் விரும்புகின்றார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம்.